மணல் விற்பனை கழகம் விவரம் கோரும் ஐகோர்ட். மண் மணல் அள்ளுவது மற்றும் விற்பனையை ஒழுங்குபடுத்த மணல் கழகம் அமைக்க கோரி தாக்கலான வழக்கில் தமிழக அரசு தரப்பில் விவரம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழகத்தில் ஆறுகள், அரசு நிலம், ரயத்துவாரி நிலத்தில் சட்டவிரோத குவாரிகள் மூலம் விதிகளை மீறி ஒவ்வொரு வண்டல், சரளை சபடு, கிராவல், ஆற்று மணல் அள்ளப்படுகிறது. இந்த கண்மூடித்தனமான செயலை அனுமதிப்பதால் இயற்கைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சமநிலையை பாதிக்கிறது. வைகை, காவிரி, பாலாற்றில் மணல் அள்ள அனுமதித்தால் இயற்கையான நீர் வழித்தடத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பாசன கண்மாய்களுக்கு தண்ணீர் சென்றடைவதில்லை. ஆறுகள், கிணறுகள், போர்வெல்கள், நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது. பட்டா நிலத்தில் மண் அள்ளப்படுவதால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. மண் மணல் அள்ளுவது மற்றும் விற்பனையை ஒழுங்குபடுத்த தமிழ்நாடு சிறு கனிம விதிகளின்படி மணல் கழகம் அமைக்க கோரி கனிம வளத்துறை செயலர், வருவாய்த்துறை செயலருக்கு மனு அனுப்பினேன். மண் மணல் அள்ளுவது மற்றும் விற்பனையை ஒழுங்குபடுத்த தமிழ்நாடு சிறுகனிம விதிகளின்படி மணல் கழகம் அமைக்க கோரி கனிம வளத்துறை செயலர், வருவாய்த்துறை செயலருக்கு ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மனு அனுப்பியுள்ளார். அதன் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும், மண் மணல் அல்ல உரிமம் வழங்க தடை விதிக்க வேண்டும் எனவும் முத்தரசன் குறிப்பிட்டுள்ளார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார், ஆர் விஜயகுமார் அமர்வு தமிழக அரசிடம் விவரம் பெற்று வழக்கறிஞர் அடுத்த வாரம் தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.